Hi friends, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பக்கோடா குழம்பு பண்ண போறோம். அதுக்காண்டி நான் பக்கோடா எடுத்து வச்சிருக்கேன். பக்கோடா குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துறலாம். அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம், இப்ப தேங்காயையும் சீரகத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கிறதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துட்றேன். அடுத்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து தேங்காயையும் சீரத்தையும் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகும் உளுந்தும் சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். அடுப்பு சிம்மில் வச்சிருவோம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் கருகாமல் இருக்கிறதுக்காண்டி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிண்டலாம். மசாலா பொடினா இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். பாருங்க, அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துடுறேன். சேர்ந்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுலேயே நான் 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கலாம். பக்கோடா வந்து குழம்பை உறிஞ்சிடும், அதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வைக்கலாம். ஓகேங்க, இப்போ குழம்பு கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து இந்த இதில் வந்து பக்கோடா சேர்த்துடலாம். குழம்பு பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடாவை சேர்த்துடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இது பக்கோடா வந்து குழம்புல கொஞ்சம் ஊறி நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம இறக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, பக்கோடாவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்க, சூப்பராக பக்கோடா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோடு கருவேப்பிலை மேலாக தூவிட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு டேஸ்டான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டான பக்கோடா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஜீவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.